வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர்பேக் தாங்க. அதுவும் சாதாரண சூப்பரான ஹேர்பேக் இல்லை, எக்ஸ்ட்ரீம் ஹேர் க்ரோத் ஹேர்பேக் தான். அதாவது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப முடி கொட்டுது, என்ன பண்ணாலும் வந்து முடி கொட்டுறது நிற்கவே இல்லை அப்படின்றீங்களா? அதே போல் டென்சிட்டியும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ஹேர் லென்த்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம எப்படி ஹேர் க்ரோத் பண்ணலாம், இதை வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீக்லி ட்வைஸ் நம்ம இதை யூஸ் பண்ணுறப்ப சீக்கிரமாக வந்து ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து டபுள் மடங்காக வந்து உங்களுக்கு சூப்பராக ஃபாஸ்ட்டாகவும் வந்து வளர வைக்கிறதுக்கான ஹேர்பேக் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த ஹேர்பேக் போட்டு தான் நான் என் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ளோயிங்காகவும் நல்லா கருகருணும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது என் முடின்ட்டு. ஸோ இதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஹேர் வளரணும் அப்படின்னா இந்த ஹேர்பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர்பேக்குக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ரைஸ் தாங்க. அதாவது ஃபர்மெண்டட் ரைஸ்னால் ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே வந்து அந்த ரைஸை வந்து அரிசியை வந்து ஊற வச்சு மறுநாள் காலையில் ஹேர்பேக் போடுறதுக்காக நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ன அரிசி, அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊர்ன அரிசியை வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வந்து வேக வைக்கிறேன். இப்போ அதை வந்து நல்லா வேகணும் குழைய, அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஹேர்பேக்குக்கு வந்து கிரைண்ட் பண்ணுறப்போ அதாவது அரைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழக்குழன்னு வரும். இப்போ வந்து இந்த சாதத்தை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் குழக்குழன்னு ஆகணுன்றதுக்காக இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு இப்போ ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த தண்ணி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஊற்றிடாதீங்க. அது நம்ம லாஸ்ட்டாக வந்து தலை வாஷ் பண்ணிவிட்டு அலசறதுக்கு வந்து இந்த தண்ணி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கண்டிஷன் பண்ணும். இப்போ நான் அடுத்து எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஜெல் தான். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு போன வீடியோலே வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 3-4 கரண்டி, அதாவது உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன் இந்த ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எங்களுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஜெல்லு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதோட சேம் பெனிஃபிட், அதை விட வந்து நல்லா உங்களுக்கு முடியை வந்து ஷைனிங்காகவும் நல்லா வந்து பளபளனும் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும் உங்களோட ஹேரை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவு வந்து குழன்ட்டுருக்குன்ட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து கோக்னட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் அது எல்லாமே கொஞ்சம் லென்த்தும் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம வந்து வளர வளர வந்து அதாவது டைம் எடுத்துக்கோ அந்த பேபி ஹேர்ஸ் வளரத்துக்கு லென்த்தாக, அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இப்போ என் ஹேரை வந்து ஃபுல்லாக நல்லா சிக் எடுத்து விட போகிறேன். இப்போ நல்லா சிக் எடுத்துட்டு அதாவது ஹேர்பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சிக் இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஹேர்பேக் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் செக்ஷனாக உங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து அதில் வந்து இந்த ஹேர்பேக் ரூட்லேருந்து எட்ஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி போட்டதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா என் முடி எந்த அளவுக்கு க்ளாஸியாக இருந்ததுன்ட்டு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் வந்து ஒரு ரைஸ் ஹேர்பேக் கொடுத்துருக்கேன், அதை வந்து போட்டுட்டு நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அக்கா இந்த ஹேர்பேக் போட்டு எனக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கு, ஹேர்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த ஹேர்பேக்கையும் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த ரைஸ் ஹேர்பேக்கும் நீங்கள் போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும், அதே போல் ஹேர்ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் டென்சிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இதில் நம்ம வந்து வெண்டைக்காயோட ஜெல் எடுத்துருக்கோம் இல்லையா,
அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கேல்ப்பாக இருக்கவங்களுக்கு வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும், அதாவது மாய்ஸ்சர்டாக வந்து வச்சுருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஹேரை வந்து சாஃப்டாகவும் ஷைனராகவும் வந்து டபுள் மடங்காக வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த வெண்டைக்காய் ஜெல்லு. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஹேருக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்றதுனால ஹேர் ஃபைபர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது நிறைய பேர் வந்து சொல்வீங்க, நான் வந்து என்னோடய ஹேர் உங்களது மாதிரி தான்க்கா இருந்தது, நல்லா வந்து ஷைனிங்காக லென்த்தாக இருந்ததுன்ட்டு, ஆனால் அது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அந்த இழந்த அந்த லுக்கையும் அந்த ஹேரையும் வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அதே போல் கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளாட் அயனிங், நிறைய வட்டி வந்து ப்ளோ பண்ணுறது, அதாவது ட்ரை பண்ணுறதுக்காக வந்து ப்ளோ பண்ணுறது, அதே போல் கெமிக்கல் கலரிங்லாம் பண்ணுறது, இது மூலயமா டேமேஜ் ஆன ஹேர் எல்லாத்தையுமே வந்து இந்த வெண்டைக்காய் ஜெல் போடுறது மூலயமா உங்களோட ஹேரை வந்து நல்லாவே வந்து திரும்ப, அதாவது பழைய முடியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல் அந்த எட்ஜு வரைக்கும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஹேர் க்ளோவையும் சாஃப்ட்னஸையும் வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுது. ஸோ உங்களோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் லாங்காகவும் வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இதை போட்டுட்டு ஒரு 30 minutes வந்து உங்கள் ஹேரில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவைன்னா 40 minutes கூட வச்சுருக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் எஃபெக்டும் வந்து இந்த ரைஸ் ஹேர் பேக் போடுறது மூலமா கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக அந்த லென்த் வரைக்கும் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட், அந்த க்ளோயிங் எஃபெக்ட் வந்து முடி ஃபுல்லத்துக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாதி போட்டுட்டு பாதி போடாமல் விட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு மாய்ஸ்சர்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வராமல் கண்ட்ரோல்டாக இருக்கும். இப்போது இதை போட்டுட்டு நான் 30 minutes வச்சுருந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் ஹேர் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாகவும் க்ளாஸியாகவும் சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் இருக்குன்றத உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்பவே தெரியும். இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா